ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை தியானத்தில் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4:16 4:16-17 நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அனுபவத்தை இங்கே அவர் பதிவு செய்கிறார். என்னோட கூட ஒருவரும் நிற்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னோடு ஒரு குழுவை சேர்த்து கொண்டு ஊழியம் செய்தவன். ஊழியத்தில் எத்தனையோ சபைகளை ஸ்தாபிக்க கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். புதிய ஏற்பாட்டில் அதிகமான நிருபங்களை சபைக்கு உபதேசங்களாக கொடுப்பதற்கு கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் இந்த பவுல். இந்த பவுலுடைய அனுபவம் இவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்தவான் அப்போஸ்தலன் அவர் சொல்றாரு, என்னோட கூட ஒருவரும் இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். வேதத்தில் எல்லா பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலும் சில கட்டங்களிலே அவர்கள் தனித்து விடப்பட்டார்கள், தனிமையின் வாழ்க்கையை அனுபவித்தார்கள், அநேகர் கைவிட்டாங்க. இப்படிப்பட்ட அனுபவத்தை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். ஆனால் இந்த பவுலுடைய ஊழியம் தனித்து இந்த இடத்துல விடப்பட்டாலும் அந்த ஊழியம் தோல்வியடையவில்லை, அது வெற்றியாய் முடிந்தது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் நீங்கள் தனித்து விடப்படுறீங்க, சோர்ந்து போகாதீங்க. தனிமை உங்களை வாட்டி கொண்டிருக்கலாம், ஆனால் இது தோல்வி அல்ல, கர்த்தர் இதிலே உங்களுக்கு ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தனிமை பாதை தோல்வியான பாதை அல்ல, ஒரு கிறிஸ்தவனுக்கு அது ஜெயத்தின் பாதை. தனிமை பாதை வெற்றியின் பாதை. உலக மனிதன் தனிமையாக்கப்படும் போது தற்கொலை செய்து மறிக்கிறான், வாழ்க்கையை வாழ வேண்டாம் என்ற முடிவுக்கு வருகிறான். ஒரு கிறிஸ்தவன் தனித்து விடப்படும் போது அங்கேதான் அவனுடைய வெற்றியின் பாதை ஆரம்பிக்கிறது. எந்தெந்த கட்டத்தில் தனித்து விடப்படுறீங்களோ அங்கே உங்களுக்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி பலப்படுத்துவார். யாக்கோபுக்கு தேவதூதர்களை அனுப்பி பலப்படுத்தினார், தைரியப்படுத்தினார், வாக்கு தத்தங்களை கொடுத்தார், தரிசனத்தை கொடுத்தார். எங்கனா தனிமையின் பாதையில தான். யாக்கோபின் வெற்றியின் பாதை எங்க ஆரம்பிச்சுனா தனிமையின் பாதையில. உங்க வெற்றியின் பாதை எங்க ஆரம்பிக்கிறது? இப்படிப்பட்ட தனிமையின் பாதையில தான் ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு அசட்டை பண்ணப்பட்டவராயிருந்தார். ஏசாயா 53 வாசிக்கிறோம், தனித்து விடப்பட்டார். பேதுரு சொன்னா, நான் உம்மோடு கூட மரிக்கவும் ஆயத்தம். அந்த பேதுருவும் விட்டுட்டு போயிட்டான், தனித்து விடப்பட்ட அனுபவம். ஆனாலும் இயேசு தோற்று போகலையே. பிதாவோடு உள்ள உறவு தான் முக்கியம். நீர் என்னை தனியே இருக்க விடவில்லைன்னு சொன்னாரு. அந்த பிதாவாகிய தேவனும் உலகத்தின் பாவங்கள் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்ட போது ஒரு வினாடி இமைப்பொழுது கண்களை மறைத்தார். அதை கூட அவரால் தாங்க முடியல. ஹல்லேலூயா. அப்படி மறைக்கப்பட்ட போதும் இயேசு சிலுவையில் தோற்று போகல. தனி நபராக இருந்தாலும் ஜெயித்தார், 3 உயிரோடு எழுந்தார். இதுதான் இயேசுவின் அனுபவம். தேவ பிள்ளைகளே, தனிமையை கண்டு சோர்ந்து போகாதீங்க, துவண்டு போகாதீங்க. உங்க வெற்றி வாழ்க்கை அங்கே தான் ஆரம்பிக்கிறது, உங்கள் ஜெயத்தின் வாழ்க்கை அங்கே தான் ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. பவுல் வாழ்க்கையில தோல்வியை கொடுக்கல, தனிமை அனுபவம் ஜெயத்தை கொடுத்தது. அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மோத்தீவில் இருந்தபோது அவன் ஆவிக்குள்ளாக மாறி வெளிப்படுத்தின விசேஷத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார்.
தேவப் பிள்ளைகளே, பரிசுத்தவான்கள் வாழ்க்கை தனிமையில் முடிந்து போகவில்லை. தனிமையில் தான் கர்த்தர் அவங்கள உருவாக்கினார், அவங்களோட பேசினார், அவங்கள உயர்த்த திட்டமிட்டார். வெற்றியின் பாதை அங்கே தான் ஆரம்பிச்சுது. ஒரே யோசேப்பு சிறைச்சாலையில் தனித்து விடப்பட்டான். யோசேப்பு வாழ்க்கை தோல்வியில் முடியலைங்க. அந்த அனுபவத்துக்கு அப்புறம் பார்வோனுக்கு முன்னால் 30 வயசில் கர்த்தர் கொண்டு போய் விட்டார். சிறைச்சாலை அவனை பிரதம மந்திரியாக உயர்த்தியது, தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்துக்கு அவன் கொண்டு போனான். தனிமையின் பாதை தான் வெற்றியின் பாதையின் துவக்கமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். ஆகவே தனிமையை கண்டு மனமுடைந்து விடாதிருங்கள். உங்கள் வெற்றி வாழ்க்கை இங்கே தான் ஆரம்பிக்கிறது. இந்த காலங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தரோட நல்ல உறவில் இருங்க. ஆண்டவரை விட்டுறாதீங்க, ஆண்டவருடைய வசனத்தை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் படுகிற அனைத்து கஷ்டங்கள் துன்பங்கள் நடுவிலும் இயேசு உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்க. இவ்விதமாக விபரீதங்களை சந்தித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம் 12:3, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி. தனிமை வரும்போது சோர்ந்து போயிடாதீங்க. தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாவிகள் துன்மார்க்கர் அவரை கொண்டு சிலுவையில் அறைந்தாங்க, ஆனால் இயேசுவின் பாதை தோல்வியில முடியல, வெற்றியின் பாதையாய் அமைந்தது. தனித்து விடப்பட்டாலும் இயேசு ஜெயித்தார். நீங்க ஒருவேளை தனி மனுஷனா நிக்கிறது போல உணரலாம். நீங்க தோற்று போக மாட்டீங்க, நீங்க ஜெயிக்க போறீங்க. இந்த தனிமையின் பாதை உங்களுக்கு வெற்றியின் பாதையாய் அமைய போகிறது. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுப்பார். இந்த பாதையில் உறுதி ஆண்டவரை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்கள். அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நம்பிடுங்க. அவரை துதித்து பாடுங்க, வசனத்தை தியானிங்க, அவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்க. சபை கூடுதலை விட்டுறாதீங்க. தேவனுக்கு செய்கிற ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள். யார் உங்களை கைவிட்டாலும் இயேசு உங்களை கைவிட மாட்டார். உலக கரங்கள் உங்களை கைவிடும் போது பரலோக கரம் உங்களோடு இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். அந்த கரம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கரம். அந்த தேவன் சதா காலமும் நம்முடைய தேவன், நித்திய காலமாய் நம்மை நடத்த போகிறார். அந்த இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இந்த தனிமையின் பாதை வெற்றியின் பாதையாய் அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.